திராவிட முன்னேற்றக் கழகத் தலைவரும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் அவர்களின் 71வது பிறந்தநாள் விழா மற்றும் கிராம மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா தெற்கு ஒன்றிய செயலாளர் பரமசிவம் தலைமையில் எடக்காடு கிராமத்தில் நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மேலும் எடக்காடு ஊர் தலைவர் பசுராஜ் தலைமையில் மாற்றுக் கட்சியினர் ஒன்றிய செயலாளர் பரமசிவம் முன்னிலையில் தங்களை திமுகவில் இணைத்துக் கொண்டனர். தொடர்ந்து பசுந்தேயிலைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு பட்ஜெட்டில் 9 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி கிலோ ஒன்றுக்கு 2 ரூபாய் மானியம் வழங்கியதற்காக அனைத்து விவசாயிகளும் நன்றி தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஊராட்சி துணைத் தலைவர் உமாநாத், பிக்கட்டி பேரூர் கழக செயலாளர் நடராஜ் உட்பட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். Sheets and drapes, curtains, carpets, bedsheets, pillows, towels, blankets, mats and all home furnishing products. 9x41 TRT Complex near Repco Bank, Ooty. நம்ம உற்பத்தி செய்யும் நம்ம தரிக்கொண்டு எல்லா தோட்டக்காரங்களையும் எல்லாத்தையும் ஏமாத்தி விட்டு ரெண்டு வருட காலமாக ரேட் இல்லாமல் நாம் எல்லாம் அமைதி கொண்டதை பார்த்து நமது தமிழக முதல்வர் அவர்கள் 9 கோடி ரூபாயை 2-3 நாளுக்கு 1 வாரத்துக்கு முன்னால் அனௌன்ஸ் பண்ணார். எல்லோருக்கும் தெரியும், நீங்கள் தெரியாதவங்களும் தெரிந்து கொள்ளலாம். 2022-2023 மார்ச் வரைக்கும் எத்தனைக்கெல்லாம் இழப்பு இன்கம் போட்டுக்கங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் 2 ரூபாய் மானியம் வருது இந்த வாரத்தில் வந்து கொடுத்துருக்கிறார்கள். தி பிக் ஷாப், வீட்டு உபயோக பொருட்கள், எலக்ட்ரானிக் பொருட்கள், மொபைல் போன்கள், பர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும். பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு. A shop where your shopping never ends. ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.